யாஹூ, இப்போ நான் ஸ்பைடர்மேன்டா எப்படி ஜம்பிக்க போடுறா பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டாக வலையை விட்டு பறக்க வேண்டியதான். வலையை வீசி வீசி மட்டுறது மாட்டோம். ஹஹா, கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகி வலை மிஸ் ஆனால் மொட்டை மொட்டை பார்த்தீங்கன்னா பொழந்துக்கும். பார்த்து அப்படி கேர்ஃபுல்லாக விளையாண்டாட வேண்டியதா? இம்பாசிபிள். ஸோ அப்பாப்பாப்பாப்பா, என்னடா இது, இன்றைக்கி உச்சி வெயில் இப்படி மண்டே போடுது, வீட்டுக்குள்ளே ஏசி போடாத வேலைக்கு அவன் போல இருக்குது, அப்படி இல்லைனா மொட்டை மணிக்கு 4 மணி கீழே கூட்டிட்டு போல இருக்கு, என்ன பண்ணலாம்? பேசாமல் ஃபேனை போட்டு டிவியாச்சும் பார்க்கலாங்க. ஃபேன் வந்து அனல் காத்திரே அதிகம், என்ன பார்த்தீங்கன்னா ஃபேனை போட வேணாம், போடுறான் நம்ம டிவியை கச்சக். இன்றைய முக்கிய செய்திகள். நமது நகரில் ஒரு பிரபலமான கடையில் நிஜ ஸ்பைடர்மேன் சூட்டை தயாரித்து உள்ளார்கள். உங்கள் யாருக்காவது சூட் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்ஜிஎஸ்டி உள்ள ஸ்பைடர்மேன் சொல்டர்ஸ் கூட டைப் பண்ணுங்க, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு லிமிடெட் ஆஃபர் தான். டேய், என்னடா நினைக்கிறீங்க, ஸ்பைடர்மேன் சூட்டா? அது ஃபிளாஷ் நியூஸ்லயே வந்திருக்கு, லிமிடெட் ஆஃபர் வேற சொல்றானே. ஆர்ஜிஎஸ்டி உள்ள முதல்ல ஸ்பைடர்மேன் டைப் பண்ணுவோம், நம்ம நம்பர் எத்தனை பேர் டைப் பண்றானு தெரியல. ஆஹா, நம்ம மட்டும் ஸ்பைடர்மேனா மாறிட்டோம்னா ஜாலியாக வலைய விட்டு பில்டிங் பில்டிங்காக நம்ம வந்து பார்க்கலாம். போடுறா சீட் கூட SPIDER அப்புறம் MAN. ஆமாம், ஸ்மாலாக கேப்ஸாக சரி, ஏதோ ஒரு கருமை போட்டாச்சு. என்னடா ஒன்றுமே நடக்கல, உடனே அந்த கடைக்காரனே நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவானோ? ஐயோ, எனக்கு ஐயோ உடனே காலம் உள்ள டே, தயவு செஞ்சு சூட் எனக்கு தாங்கதான். ஆஹா, ஏதோ மெசேஜ் நம்ம ஃபோனுக்கு வந்திருக்குங்க, என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அட, அந்த கடைக்காரன் தான் என்ன சொல்லியிருக்கானா, ஒன்லி ஒன் சூட் லெஃப்ட், கம் டு அவர் ஷாப் குயிக்லி. ஆஹா, அவன் கடையில் ஒரே ஒரு சூட்டு தான் இருக்காங்க, சீக்கிரமாக வர சொல்கிறாங்க. போடுறா 400 சொல்கிற சீட் கூட. அவன் கடை பார்த்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, சீக்கிரமாக போயிடலாம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தான் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்து மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ், நம்மளுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க. வந்துட்டாண்டா இதுதாங்க அந்த கடை, அப்படியே போடுறா ஸ்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு 20 செகண்ட்லேயே வந்துட்டேன் நினைக்கிறேன். நல்ல வேலைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டத்தே காணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்துட்டு கதவு தரங்க, எனக்கு ஸ்பைடர்மேன் சூட்டு தாங்க. டேய், கதவு திறக்கட வீணா போனவனுங்களா, என்னங்க பண்ணுறா நீங்க? ஆஹா, ஃபோனுக்கு எதுவும் மெசேஜ் வந்திருக்குங்க, இருங்க எடுத்து பார்ப்போம். என்னத்தை போட்டிருக்காங்கன்னா, இப்போ உங்களோட ஃபிட்னஸை நாங்கள் செக் பண்ணணும், இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு இன்னும் 1 மினிட்டுக்குள்ள ஓடி போங்கன்றாங்க. அட்டநாசமாக போனவங்களா, ஒரு ஸ்பைடர்மேன் சூட்டை தருவானுங்க சொல்லிட்டு பார்த்தா டாஸ்க் கொடுக்குறாங்க டாஸ்க்கு. ஐயோ, கவுண்டன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சே, ஓடுற மொட்டை. 1 மினிட்டுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா, அப்படி போகலன்னா ஸ்பைடர்மேன் சூட்டை தரமாட்டானுங்க போல இருக்கு. இது நியாயமா? மனம் தாங்கம்மா, நம்ம அந்த கடைக்கு மட்டும் கூட்டம் இல்லாத போய் சந்தேகப்பட்டாங்க. என்னடா இது கூட்டத்தே காண சொல்லிட்டு வந்து அம்புட்டு பயிலுங்க போது டாஸ்க் கொடுத்து ஓட விட்டானுங்க போல இருக்கு. முடியும் ஓடுற மொட்டை வந்துட்டா. நல்ல வேலை வீட்டு பக்கத்திலே கடைனால போய் அவன் தப்பிச்சுட்டு அவனுக்கு 1 மினிட் சொன்னாங்க. நம்ம திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்னு டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. ஆனால் பைக்கை பற்றி அந்த இடத்துல விட்டு வந்துட்டோம். சரி, பைக் போனா போட்டா, நம்ம ஸ்பைடர்மேனாக மாறினா போதும். எப்போ ஏய், நான் டாஸ்க்கை முடிச்சுட்டேன், தயவு செஞ்சு சூட் அமைச்சு வைங்கப்பா, முடியல, உச்சி வெயிலுக்கு 4 முடி கீழே கூட்டிட்டு போல இருக்கு. என்னடா சூட் அனுப்பணும் சொல்லிட்டு பார்த்தா மெசேஜ் அமைச்சு வச்சிருக்கானுங்க. என்ன டாஸ்க் தரப்போறானுங்க தெரியலையே. என்னது, ஜம்ப் டு த போலீஸ் ஸ்டேஷன் லைக் ஸ்பைடர்மேன் ஃப்ரம் யர் ஹவுஸ். டேய், ஸ்பைடர்மேன் மாதிரி இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜம்ப் பண்ண சொல்கிறானுங்க. எங்க மனுஷங்களா இவனுங்க? அதுக்கு முன்னாடி முதல் இன்ஃபென்டியல்டி சீட் கூட பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம், 9129. நம்ம வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடுவில் பாருங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோ தூரத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு போனோமா? ரைட்டு, நமக்கு ஏகப்பத்த குரங்கு வித்த தெரியன்றதான் மறந்து தான் போகிறது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அசால்ட்டாக போகலாம். இப்போ நம்ம போகிறத பார்த்து பார்த்தீங்கன்னா அவனே மிரண்டு போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஃபென்டியல்டி சீட் கூட போட்டோம், அடுத்து பார்த்தீங்கன்னா மூன் கிராவிட்டி சீட் கூட போடுறோம். ஸ்பைடர்மேனாக மாதிரி பார்த்தீங்கன்னா பறக்கிறோம் பறந்தே தீரணும். மூன் கிராவிட்டி சீட் கூட வந்து 7112. நல்ல வேலைங்க, அவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீட் கூட யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி ரூல்ஸ் போடலாம். அதே மாதிரி அவங்க சந்தோஷம். ஆஹா, நம்மளே உழையிட்டோம்ல, காதில் அவர் ஊந்திக்கிந்து தொலை போகுது. சூப்பர். இப்போ இந்த செவத்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பைடர்மேன் மாதிரி போயிட வேண்டியதா? உன்னை தட்டுக்கவும் என்ன தட்டுக்கவும் எவனோ பிறக்கவில்லையுமே உறப்புமா. ஆஹா, அங்கே ஒரு NPC. நல்லா வேலை, நவுந்து போயிட்டான். வந்துட்டாண்டா. ஷோப்பா, ஒரு வழியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஒரு அசிங்கமான மொட்டை மாட்டியா ரோட்ல ஊண்டு பெறலாம், கூப்பத்துங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னங்க நம்மளை போட்டு அசிங்கமான மொட்டை மாட்டன்றா? எப்பா ஏ, இந்த பொண்ணுங்கிட்டலாம் அசிங்கப்பட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாடா, தயவு சூட்டை அமுச்சு வைங்கடா. என்னடா சூட் அனுப்புவானுங்க சொல்லிட்டு பார்த்தா மிஷினே கொடுக்குறானுங்க. என்ன மிஷின்னா கோ டு த போலீஸ் ஸ்டேஷன் டாப். மனுஷங்கடா நீங்களா? இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன் டாப்புக்கார நம்ம வந்து போனோமா, அதுக்கு நம்ம சூப்பர் ஜம்ப் சீட் கூட தான் யூஸ் பண்ணோம். அது பொறுத்த வரைக்கும் 1215 போட்டாச்சு. அதே மாதிரி மூன் கிரேவிட்டியை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே அலேக்கா ஒரு ஜம்பிங்க போட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ போலீஸ் ஆஃபீஸரா, கொஞ்சம் மேலே போயிடுறேன். வாங்கின அட்டிக்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா கிரு கிரு சுட்டுது. பரவாயில்ல, என்னதான் அடி வாங்கினாலும் சரி, நம்ம ஸ்பைடர்மேனாக மாறியே தீரணும். கமான் கமான், ஜம்ப்னு. ஒருவேளை இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ண சொல்லிட்டு நீங்களே ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு சூட்டு வேணா சொல்லுவானுங்களோ? அப்படி மொட்டை அவனுக்கு சொன்னானுங்க. அந்த கடையை நம்ம வந்து கொளுத்திட வேண்டியதாங்க. போலீஸ் ஸ்டேஷன் டாப்புக்கு தானே போக சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு.
இப்படுத்து இங்க இருந்து இதுக்கு மேல வேற போனோமா, குதிச்சிடுறா கைப்புள்ள, மேல லேண்டாவும் மேல லேண்டாவும் போ சம்மடி. டேய் போலீஸ் ஸ்டேஷன் டாப்புக்கும் வந்துட்டு வீட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜம்பிங்க போட்டா, என் வீட்டிலேருந்து உன்னோட கடையிலேருந்து என் வீட்டுக்கு ஓடி உண்ட, தயவு செஞ்சு இப்போ சூட்டை கொடுங்கடா. என்னடா மறுபடியும் டாஸ்கா, என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல கிளறி கொலை பண்ணுமா? எங்க இவன் நம்மள ஜெயில போடா மூட மாட்டான் போல இருக்குங்க, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கிளறி கொலை பண்ண சொல்றான். பைத்தியமாங்க இவன், பைத்தியமா இவன், ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்ப துப்பாக்கி எடுக்கிறோம், கேஜிஎஃப் ராக்கி பை மாதிரி பத்தி இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அடிச்சு தரமட்டமாக போறோம். வருது வருது வேலைங்க வேலைங்கி வெங்க வெளியே வருது. இந்த வாங்கடா 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 வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மைசாங்க நீ கேளுங்கண்ணா போடுறா போடுறா ஹெட்ஷாட்டை போடுறா. அடுத்து உள்ள இருக்க எல்லாரையும் போட்டு தொலை சொல்லியிருக்காங்க. இந்த வாங்கி இங்க இருக்க எல்லா போலீஸ் கட்சியை பார்த்தீங்க முடிச்சு வச்சு, அடுத்து உள்ள ஒரு சில வெட்டி பசங்க வச்சு கிடப்பாங்க, அவங்களே பார்த்தீங்க போட்டு தள்ள வேண்டியதான். வெட்டி பசங்க வேலைன்னு சொல்லுவாங்க எச்ச பசங்க. ஸோ இந்த மாதிரி கொடூரமான பாட்டெலாம் நான் வாய்ஸில் கேட்க வேணாம் நினச்சினா மறக்காம சில லைக் மட்டும் போட்டு கண்டிப்பு பண்ணுங்க. ஆஹா மறுபடியும் ஏதோ டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன டாஸ்க்னா, அதாவது ஸ்கை ஃபால் சீட் கோடு ஜெட் பேக் யூஸ் பண்ணாமல் வானத்துலேருந்து கீழே குதின்றான். டேய் யாரா நீ, எப்படா பண்ணுறது? சரி புயலுக்கே போட்டா இந்த சிஎம்டி கேட்டா எப்படி பண்ற மட்டும் போடுறான். ஸ்கை ஃபால் சீட் யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு ஜெட் பேக் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே. நம்ம போன தடவை சீட் கோடு யூஸ் பண்ணக்கூடாது சொன்னது அவன் காதில் ஊந்துச்சு போல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா மூன் கிராவிட்டி அப்புறம் மாதிரி பைக் வச்சு அவன் சொன்ன ட்ரிக்க பண்ணிடலாம். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், நமக்கு ஏகப்பட்ட ட்ரிக் தெரியுன்றது பாவம் அவனுக்கு தெரியாது. லைட்டாக பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே நம்ம ரிஜெக்ட் ஆனோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபால் சீட் கோடு போடாமே வானத்தில் கீழே விழுந்துருவோம். ஐடியா இல்லாத பசங்க, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது நினச்சா போல இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். எப்போ ஏய் நீ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெட் பேக்கை யூஸ் பண்ணல, ஸ்கை ஃபால் சீட் கோடு யூஸ் பண்ணலாம், ஆனால் வானத்தில் எப்படி கீழே வரலாம் சொல்லிட்டு பார்த்தியா. இந்த ட்ரிக் பிடிச்ச மட்டும் சில லைக் மட்டும் போட்டுருங்க. ஆனால் நம்ம இவ்வளோ பண்ணிட்டு அவங்ககிட்ட நம்ம எதுக்கு ஸ்பைடர்மேன் சூட்டுவாங்கன்னு பேசாமல் நம்மளே ஸ்பைடர்மேனை கிளம்பி போயிடலாம் போல இருக்கு. ஓப்பா ஒரு வழி இந்த டாஸ்கையும் முடிச்சிட்டேங்க. எப்போ வீணா போனோன்னே இதையே முடிச்சுட்டு நான் தயவு சூட்டு அமுச்சு விடான். என்னடா இது சூட் அனுப்போ சொல்லிட்டு பார்த்தா அதை மெசேஜ் அனுப்பிச்சு வச்சுக்கிறான். என்னவா இருக்கும்னு தெரியல. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். என்னது ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ணி ஒரு பில்டிங் டாப்புக்கு போனோமா? ஆஹா ஸ்பைடர்மேன் மாதிரி வலைய விட்டு பறக்க சொல்கிறானா? ஏன் நான் முடியாது நினச்சிட்டானா? முடியும்டா, நான் எப்படி செஞ்சு காட்டுற பண்ணுவார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூன் கிரேட் சீட் கூட போட்டானா பார்த்தீங்க பைக் எடுக்கிறோம். ஸ்பைடர்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா செவத்து மேலே பறக்கிறோம் பறக்கிறோம் பறந்தே தீரணும். இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள், ஐடியா இல்லாத பையன். ஜஸ்ட்டு மூன் கிரேவிட்டி சீட் கூட போட்டு பைக்கை பார்த்து ரிவர்ஸ் எடுக்கணும். நம்ம நல்லா ரிவர்ஸ் எடுத்துட்டு ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டு இஜெக்ட் ஆனோம். இஜெக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங் டாப் நம்ம போக போகிறோம். இந்த ஒரு ட்ரிக்கை பற்றி நம்ம சேனல் அதே நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க, டைம் எடுத்து போட்டு ஒரு வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டாஸ்க்கு கொடுக்குற பைப்புள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு பாவம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ இப்படி பறக்கலாம் மட்டும் பேர் வெட்டி பசங்க வேலை என்ன சொல்லுவாங்க எச்ச பசங்க எப்படி பறந்துட்ட சொல்லிட்டு பார்த்தீங்களா யாருக்கிட்ட? ஆமாம் நம்ம தான் இவ்வளோ வித்த காட்டுறோமே, இதுக்கப்புறமா நமக்கு ஸ்பைடர்மேன் சூட்டு வேணுமா என்ன? சரி இவ்வளோ பண்ணிவிட்டோம் சூட்டை வாங்கி வீட்டுக்கு போகிட்டு தான். எப்பா ஏ அந்தரத்தில் பார்க்க போதே கேட்கறான்டா. நீ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஜெட் பேக் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு பில்டிங் டாப்புக்கே நான் வந்துட்டு தயவு செய்ய சூட் அமுச்சு விட உனக்கு புண்ணியமாக போவோம். ஆஹா லேண்ட் ஆனதை அமுச்சு விடுவோம் உங்களுக்கு. டேட்டே மொட்டை மொட்டை தயவு செஞ்சு பில்டிங் மேலே இறங்கிடுறா, கீழே கீழே ஊந்துறாரு, அப்போ திருப்பிலாம் பண்ண முடியாது. எஸ் எஸ் வந்துட்டாடா வந்துட்டாடா போ சம்மாடி. என்னடா இது திருப்பி ஃபோனில் எதுவும் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. ஆஹா மறுபடியும் டாஸ்க் அமைச்சு வச்சிருக்கான் போல இருக்குங்க. டே இப்போ பண்ணியிருக்கேன் அட போங்க, ஸ்பைடர்மேன் சுட்டே வேணாம். சரி ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போமே. Go to your house. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, அதை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் சூட் தரத்துல வீட்டுக்கு வர சொல்கிறோம் போல இருக்கு. போட்டு தக்காளி வா சம்மாடி. வந்துட்டாண்டா 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 ஊர் வழியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை மாறம் போல போல இருக்கே. என்னடா இது லைட்டாக கண்ணெல்லாம் கட்டுது. டே டே என்னடா பண்ணுறீங்க என்ன? ஆ போ என்ன ஆச்சு எனக்கு? ஹட்டோ டோ 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 நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எங்கே யூஸ் பண்ணும்போது ஸ்பைடர்மேன் சூட் அமுச்சு வச்சுட்டானுங்க. என்ன பண்ணுங்க தெரியலையே, ஒரு நம்மளை மைக்க மைக்கிட்டு மேலே சூட்டை போட்டு விட்டானுங்களோ அழகா போடணும் நம்மளோட தப்பாங்க. அட்டா அட்டா அட்டாடா இங்கே பாருங்களேன் ஸ்பைடர்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா செவத்துலேயே கம் போட்டு போக முடியுது. பாடுற ஏகப்பட்ட வித்தியை கத்தி வச்சிருக்கான பால். ஸ்பைடர்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ண முடியுது. அடுத்து ஓ செவத்து மேலே ஜம்ப் பண்ண முடியுது. அட்ராசக்க 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 போடு தக்காளி. ஓ இங்கே பாருங்க நம்மளை பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே ஏற முடியுது. வேற மாதிரி உன்னை தட்டுக்கவும் என்ன தட்டுக்கவும் எவனோ பிறக்கவில்லை. ஓ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வலையை விட்டு பறக்கிறோம். வலையை விட்டு வீசி மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலன்னாஹா ஒரு வெப் மிஸ் ஆனால் கூட மொட்டை மொட்டை போனதுங்க போல இருக்கு. இதுவும் நல்லாதான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வலையை விட்டு பார்க்கறது ஆஹோ எப்போ அப்படியே ஒரு லேண்டிங்கை வந்து போட்டுற வேண்டியதா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பலன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிடச்சிச்சிங்க. வெட்டிருக்கிறோம் ஸ்பைடர்மேனாக நம்ம வந்து மாறி ஊற ஒரு கலை கலைக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன வந்தாச்சுங்க.
இது ஒரு நியூ ட்ரை தான், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாச விஷயமா கண்ண சேனல் போட சொல்ல முடிவு பண்ணிருக்கோம். வீடியோ பிடிச்சா சின்ன லைக் ஒன்று கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் தட்டிருக்கேன். கண்டென்ட் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து மேக் பண்ணுவோம், உங்களுக்கு ரியல் ஸ்பைடர்மேன் மாதிரி காட்டணும் சொல்லிட்டு நீங்க ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கணும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல்லைக்கான மட்டும் ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.